வணக்கம் சகோ. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சர்ச்சபிள் டேட்டா வேலிடேஷன். ஓகேவா? ஸோ நார்மல் வேலிடேஷனுக்கும் சர்ச்சபிள் டேட்டா வேலிடேஷன் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மல் வேலிடேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாப் டவுன் இருக்கும், இதுலேருந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எதனாச்சும் வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஓகே, பட் சர்ச்சபிள் வேலிடேஷன்றதுனா நம்மளுக்கு எதனாச்சும் கீவேர்டு மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்னென்ன இருக்கோ அது மட்டும் நம்மளுக்கு தெரிய வரும். சர்ச் அப் டேட்டா வேலிடேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு, ஸோ இங்கே விண்டோஸ் 7 கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே 5 ஃபார்மாஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா 4 ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணாலே போதும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச், இஸ் நம்பர், இஃப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஃபார்முலா. ஸோ அதை அப்ளை பண்ணால் போதும். இப்போ விண்டோஸ் 7 எப்படி பண்ணுறது? ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லாதவங்க நிறைய பேர் விண்டோஸ் 7 13 தான் வச்சிருப்போம். ஸோ அவங்களாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு தான் நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன், காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடிஷ்னலாக என்ன நம்ம ஃபில்டருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் என்ன ஃபார்மாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் வீல் லுக்கப் அப்படின்னு அடிஷ்னலாக நம்ம ரெண்டு ஃபார்மாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே வாங்க, இது ஓகே, இது வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி டேட்டா வேலிடேஷன் சர்ச்சபிள் டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஷீட் ஓப்பன் பண்ணிப்போம், டேட்டா ஷீட். ஸோ ஃபஸ்ட்டு காலம் பிளாங்காக விட நெக்ஸ்ட் காலம் பி காலமில் தான் டேட்டாஸ் எல்லாமே என்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நேம் அசைன் பண்ணிடலாம். அது நேம் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் டேபில் போயிட்டு நேம்ஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நியூ, ஒன்ஸ் நீங்கள் நியூ கொடுத்தோன்னே நம்ம செலக்ட் பண்ண பி ரங்காலம் ஃபுல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். தென் நேம் ரேஞ்சில் நேம்ஸ்னு கொடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓகே கொடுத்தீங்கன்னா அது நேம்ஸ்ன்றது நம்மளுக்கு இங்கே அசைன் ஆகிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு காலம் நம்ம பிளாங்காக விட்டுருக்கோம்ல, அங்கே போயிடுங்க. ஸோ இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு சர்ச், இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு எத்தனாவது நம்பராக இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபைன் டெக்ஸ்ட்டுக்கு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு நம்ம இன்புட் கொடுக்க போகிற டேட்டாவை செலை செலக்ட் பண்ணிப்போம். தென் கமா வித்தின் அ டெக்ஸ்ட், ஸோ அதுக்கு இந்த நேம் ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணிப்போம் கமா. ஸோ எத்தனாவது ஸ்டார்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டுச்சுன்னா 1 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ட்டு. தென் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே 2 காட்டுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா வேலிஷன் நம்ம செலக்ட் பண்ண இடத்துல பி அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பி இந்த இடத்துல எத்தனாவது லெட்டராக வருது அப்படின்னு பார்த்தா செகண்ட் லெட்டர், அதனால இங்கே 2 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் நம்பர். இஸ் நம்பர் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சப்போஸ் இதில் நம்பராக இருந்தது, இந்த செல்லில் நம்பர் இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்ட்டு முடிஞ்சிடும். ஓகேவா? இஸ் நம்பர் அப்படின்றது அதுதான். ஸோ இஸ் நம்பராக இருந்ததுன்னா ட்ரூ, நம்பர் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ அப்படின்ட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே நம்பர் இங்கே இருக்குது அப்படின்றதுனால இது ட்ரூன்ட்டு நம்மளுக்கு காட்டிடுச்சு. ஓகேவா? ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்முலாலேயே இஃப் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ட்ரூவாக இருந்ததுன்னா 1 டிஸ்பிளே வரணும், அப்படி இல்லை ஃபால்ஸாக இருந்ததுனா 0 வரணுன்றதுக்காக இதை அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இஃப் ஈக்குவல் டு இஃப் வந்துட்டு கமா 1 0 க்ளோஸ். ஸோ கொடுத்தோன்னா நம்ம 1 0 அப்படின்ட்டு நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்திருக்குல்ல, இந்த 1 அகெயின் அதுலேயே நம்ம வந்து மேக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்ட்டு எல்லாம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிடுவோம். ட்ராக் பண்ணிங்கன்னா இருக்கிறது ட்ரூன்னு இருக்கிறதுலாம் 1 வந்திருக்கும், இல்லை ஃபால்ஸ்ன்றதுல 0 அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு ஆர்டராக வரணுன்றதுக்காக 1 2 3 4 அப்படின்னு ஆர்டராக வரதுக்காக இந்த மேக்ஸ்ன்ற ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். மேக்ஸ், தட் இஸ் மேக்ஸ்னா மேக்ஸிமம் அப்படின்றது தான். ஓகேவா? அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு கோலன், ஸோ சேம் க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் 1. ஸோ அந்த பழைய 1 டெலிட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற 1 நம்பருங்க கூட அப்படியே 1 2 3 அப்படின்னு சீரியஸாக அது ஆட் ஆகிடும். ஸோ அப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ட்ராக் பண்ணோன்னா ஸோ எல்லாமே இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் ஃபார்முலாவில். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு காலம் வைக்கோங்க, அதில் ஈக்குவல் டு ரோஸ் ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்துட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா தென் க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு நடந்திருக்க நேம் ரேஞ்சை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ எதுக்காகனா 1 2 3 அப்படின்னு சீரியஸாக வர்றதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுலேயே வந்து வீ லுக்கப் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு போட்டாச்சு ஆல்ரெடி, அதில் வீ லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ இது தான் கமா
table array. So on the A and B column, அது அப்படியே செலக்ட் பண்ணிப்போம். comma column index number, second column தான் நமக்கு அவுட்புட் ஆகணும். அதனால 2 comma exact match 0 close bracket. So 1 2 3ன்றது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. இப்போ எரர் வேல்யூலாம் வந்திருக்கு. அத அவாய்ட் பண்றதுக்காக if error அப்ளை பண்ணலாம் இல்லையே. if error open bracket comma டபுள் கோட்ஸில் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ எதுக்காக அப்படின்னா டபுள் கோட்ஸில் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்காக ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக. அதை அப்படியே ட்ராக் பண்ணிப்போம். இப்போ இந்த புது காலம்க்கு அப்படியே நேம் அசைன் பண்ணிடுவோம். ஃபார்முலாஸில் போயிட்டு நேம் மேனேஜர் நியூ, அதுக்கான நேம் கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துப்போம். ஸோ இப்போ அதுக்கு நேம்ஸ் அசைன் ஆகிடும். ஒன்ஸ் நேம் நேம் அசைன் பண்ண அப்புறம் ப்ரீவியஸ் டேப் போயிட்டு, ஸோ இப்போ இதில் டேட்டா வேலிடேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா, டேட்டா வேலிடேஷன், அதில் செட்டிங்ஸ், லிஸ்ட். ஸோ இங்கே சோர்ஸுன்ற இடத்துல ஈக்குவல் டு புதுசாக நம்ம நேம் ரேஞ்ச் கொடுத்தோம்ல லாஸ்ட்டாக வீலுக்கை போட்டு, ஸோ அதுக்கான நேம் ரேஞ்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ லெட்டர் கொடுத்து இப்போ நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு கீழே தெரிய வரும். இப்போ இதுலேருந்து நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.